வணக்கம். நம்ம வீடு 2021 சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 12வது வீடியோ. தலைப்பு பிபிசி சிமெண்ட் கட்டிடத்துக்கு பயன்படுத்தலாமா. பொதுவாக ஒரு வீடு கட்டுறோன்னா நம்ம வந்து சிமெண்ட்டோட பங்கு வந்து ரொம்ப முக்கியமான பங்கு. ஏன்னா சிமெண்ட் தான் வந்து நம்மளுக்கு இருக்கிற முக்கியமான பைண்டிங் மெட்டீரியலாக நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம் 19th century. ஸோ அந்த சிமெண்ட் வந்து காலப்போக்கில் ஓபிசியாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து பிபிசின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிபிசியில் பார்த்தீங்கன்னா ஓபிசியில் இருக்கிற மாதிரி கிரேட்ஸ் வந்து அவ்வளோவா கிடையாது. ஸோ பிபிசி வந்து எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, ஃப்ளை ஆஷை வந்து சிமெண்ட் தயாரிக்கும் போதே கூட சேர்ப்பாங்க, அது வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக சேர்ப்பாங்க. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட்டாக சேர்க்குறனால அந்த சிமெண்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த ஃப்ளை ஆஷுக்கு வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக வரும். இந்த ஃப்ளை ஆஷ் பேஸ்ட் சிமெண்ட், அதாவது பொசோலானா சிமெண்ட், இதை வந்து நம்ம கட்டிடத்துக்கு பயன்படுத்தும் போது கட்டிடம் வந்து உறுதித்தன்மையாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது வந்து கண்டிப்பாக உறுதித்தன்மையாக தான் இருக்கும். இது வந்து ஓபிசி சிமெண்ட்டை விட பிபிசி சிமெண்ட் வந்து ரேட்டும் கம்மி. உங்களுக்கு வந்து ஒரு மூடைக்கு 35 ரூபாலேருந்து 40 ரூபாய்க்கு வந்து வித்தியாசம் இருக்குது. அதனால் நம்ம ஓபிசி போகிறதுக்கு பதிலாக பிபிசி போகலாம். இதில் இருக்க பெரிய ஒரு செட்பேக் இல்லைன்னா ஒரு ட்ராபேக் என்னென்னா, ஓபிசி பார்த்தீங்கன்னா 14 நாளில் செட்டில் ஆயிடும். அதாவது உங்களுக்கு வந்து ஃபைனல் செட்டிங் டைம், நீங்கள் வந்து செட்டரிங் அதாவது முட்டு கொடுத்ததெல்லாம் ரூஃப் அடிக்கிறீங்க அப்படின்னா முட்டு கொடுத்ததெல்லாம் வந்து 14 நாள் இல்லைனா 15-16 நாளில் நீங்கள் வந்து பிரிச்சிடலாம். உங்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து வந்து ஓபிசியில் வந்து ரொம்ப அதிகமாக சீக்கிரமாக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஆனால் பிபிசி பயன்படுத்தும் போது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் 21 நாள் வந்து நீங்கள் சென்ட்ரிங் பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கணும். வச்சுருந்தா தான், ஏன்னா பிபிசி வந்து ஸ்ட்ரென்த்து கெயின் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் 28 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து ஓபிசி போட்டு காங்கிரீட் போட்டு நீங்கள் வர ஸ்ட்ரென்த்தை வந்து பிபிசி வந்து கொண்டு வந்துடும். அதனால் பிபிசி வந்து கட்டிட வேலைகளுக்கு வந்து பயன்படுத்தலாம். பொதுவாக வீடு கட்டும் போது உங்களுக்கு வந்து பிபிசி பயன்படுத்துகிறதுனால பெரிய அளவில் வந்து உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட போகிறது இல்லை. உங்களுக்கு வந்து பிபிசி பயன்படுத்துகிறதுனால உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு டிலே ஆகும். டிலே ஆகுறதுனா உங்களுக்கு வந்து அந்த செட்டரிங் பிரிக்கிறதுல வந்து கொஞ்சம் டிலே ஆகும். இதே இது வந்து ஓபிசி பயன்படுத்தினா செட்டரிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக பிரிக்கலாம். இது ஒன்று தான் வந்து ஓபிசிக்கும் பிபிசிக்கும் பயன்படுத்துறதுக்கான வித்தியாசம். இப்போ வந்து நீங்கள் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டுறீங்க, இல்லைனா வந்து ஒரு கமர்ஷியல் பில்டிங், கல்யாண மண்டபம், இந்த மாதிரி நீங்கள் வந்து பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர் நீங்கள் வந்து கட்டும்போது கண்டிப்பாக வந்து காங்கிரீட்டிங்க்கு வந்து நீங்கள் ஓபிசி தான் பயன்படுத்தணும். ஏன்னா அது வந்து சீக்கிரம் செட் ஆகும். உங்களுக்கு வந்து அதே மாதிரி உங்களுக்கு வேலைகள் வந்து சீக்கிரம் முடிகிறதுக்கு ஓபிசி பயன்படுத்துறது வந்து ரொம்ப நல்லது. போர்ட்லேண்ட் புசோலானா சிமெண்ட் நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தோம்னா, பொதுவாக பிரிக் ஒர்க்கு, பிளாஸ்டரிங், பூச்சி வேலைகள், பிசிசி அதாவது பிளைன் சிமெண்ட் காங்கிரீட், 1.5 இன்ச் ஜல்லி பயன்படுத்தி நம்ம போடுற காங்கிரீட், இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம தாராளமாக வந்து போர்ட்லேண்ட் புசோலானா சிமெண்ட் அதாவது பிசிசி சிமெண்ட்டே நம்ம வந்து பயன்படுத்தலாம். இது பயன்படுத்துகிறனால நம்மளுக்கு வந்து காஸ்ட் கட்டிங், கொஞ்சம் காஸ்ட் நம்மளுக்கு வந்து சேவ் ஆகும். அதே டைம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது ஓபிசி பயன்படுத்தும் போது என்னெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமோ அது வந்து இந்த பிபிசி பயன்படுத்தும் போதும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ பிபிசிங்கிறது வந்து நீங்கள் தைரியமாக நீங்கள் வீடு கட்டுறதுக்கு வந்து பயன்படுத்தலாம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம போர்ட்லேண்ட் புசோலானா சிமெண்ட் வந்து நம்ம வீடு கட்டுறதுக்கு வந்து பயன்படுத்தலாமான்னு சொல்லி நம்ம பார்த்தோம். நாளைக்கு வேற ஒரு தலைப்பில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.